மாட்டுத்திருடன். செந்தன்பூர்ல ஜமீன்தார் சுந்தர் சிங் ஒரு பெரிய மாட்டு தொழுவம் வச்சிருந்தாரு. அவர் அவரோட மாடுகளை கவனமா பார்த்துப்பாரு. அவரு நல்ல நல்ல மாடுங்களை அவர்கிட்ட வச்சிருந்தாரு. அவரோட மாடுங்க அந்த ஊர்லயே நிறைய பால் கறக்கும். அப்புறம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். அந்த ஊர்லயே சுந்தர் சிங் கிட்ட இருக்கிற மாடுங்க மாதிரி வேற யார்கிட்டயும் இல்ல. அந்த காரணத்தால அவரை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க. ஏன்பா பசுவை கூட்டிக்கிட்டு எங்க போற? அண்ணன், நகரத்துல நடக்கிற பசு கண்காட்சிக்கு போறேன். நீங்க அங்க வரலையா? அட, நானும் வரலான்னு தான் நினைச்சேன். என்ன பிரயோஜனம் சொல்லு? பரிசுங்கிறது சுந்தர் சிங்கோட மாட்டுக்கு மட்டும்தானே கிடைக்கும். பல வருஷமா அக்கம் பக்கத்து கிராமத்துல நடக்கிற பசு கண்காட்சியில சுந்தர் சிங்கோட மாடுங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். ஒரு முறை இதே மாதிரி ஒரு கண்காட்சியில, அட, வாங்க வாங்க சுந்தர் சார், வந்துட்டீங்களா? நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, உங்க மாடுங்க எல்லாம் எங்க? வணக்கம் சௌத்ரி சார், நான் வந்துட்டேன்னா என்னோட மாடுங்களும் கண்டிப்பா வரத்தான செய்யும். பின்னாடி வண்டியில வந்துகிட்டு இருக்கு. சரி சுந்தர் சிங் சார், வாங்க வாங்க, இந்த தடவையும் பரிசு உங்களுக்கு தான் கிடைக்கும். இங்க பாருங்க சௌத்ரி சார், நான் பரிசு கிடைக்கும்னு எந்த வேலையும் செய்யறதில்ல. நான் என்னோட மாடுங்களை என்னோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. இந்த முறையும் நகரத்துல நடந்த மாடுங்க கண்காட்சியில சுந்தர் சிங்கோட மாட்டுக்கு மிக சிறந்த பசுன்னு பரிசு கிடைச்சது. ஆனா அங்க நின்னுகிட்டு இருந்த சர்முங்கிற திருடனோட பார்வை சுந்தர் சிங்கோட மாடு மேல பட்டுச்சு. எங்கப்பா, நம்ம ஊர்ல இவ்ளோ அருமையான மாடா, இந்த மாட்டை மட்டும் நாம திருடி வித்தோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். சரி விடு, இதோட முதலாளிய நம்ம பின்தொடர்ந்து போவோம். இது எந்த கிராமத்தை சேர்ந்ததுன்னு பாப்போம். அந்த கண்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா திருடன் சர்மு சுந்தர் சிங்க பின்தொடர்ந்து போனான். அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே சமயம் பார்த்து சர்மு திருடன் ரெண்டு மாடுகளை திருடிட்டான். நேரா ஜெகன் கிட்ட போனான். என்ன சர்மு, என்ன கொண்டு வந்திருக்க? ஜெகன் அண்ணா, நான் கொண்டு வந்திருக்கிற பசு மாடுகளை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அட, எங்கிருந்துப்பா கூட்டிட்டு வந்த? ஃபேமஸான சுந்தர் சிங்கோட தொழுவத்திலிருந்து ஒன்றும் கொண்டு வரலையே. அங்கிருந்து பசு மாடுங்க தான். அட, ரெண்டு மாடுங்களை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் கொண்டு வா, நீ கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன். அப்புறம் ஜெகன் அந்த மாடுங்களுக்காக அவன் கிட்ட நிறைய பணம் கொடுத்தாரு. இப்போ சர்முக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. அவன் சமயம் பார்த்து சுந்தர் சிங்கோட மாடுகளை திருடிக்கிட்டு போனான். அப்புறம் இங்க மாடுங்க திருடு போறதால சுந்தர் சிங்க்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அவர் போலீஸ்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அப்புறம் போலீஸ் ஆபீசர் கிட்ட சொன்னாரு, இன்ஸ்பெக்டர் சார், நான் எதையும் கேட்க விரும்பல, எனக்கு என்னோட மாடுங்க கண்டிப்பா வேணும். போலீஸால அதை கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால சுந்தர் சிங்க்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவரு ஒரு மிஷின் மாட்டுக்குள்ள உட்காந்து மாட்டு தொழுவத்துல திருடனுக்காக காத்திருந்தாரு. அப்பதான் பாதி ராத்திரி இருக்கும். அப்ப சர்மு திருடன் மாட்ட திருட வந்தான். அப்புறம் திருடன் சர்மு ரெண்டு மாடுங்களோட சேர்ந்து அந்த மிஷின் மாட்டையும் கூட்டிட்டு போனான். சுந்தர் சிங்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவர் போலீஸுக்கு போன போட்டு ஜெகனோட இடத்த சொன்னாரு. அப்புறம் போலீஸ் வந்து சர்மு அப்புறம் ஜெகன் சிங்க புடிச்சிட்டாங்க. அப்புறம் இது போல சுந்தர் சிங்கோட புத்திசாலித்தனத்தால மாட்டு திருடர்கள் மாட்டிக்கிட்டாங்க. கோழியிட்ட தங்க முட்டை. ஒரு கிராமத்துல கல்லுங்கிற பேர் கொண்ட ஒரு கசாப்புக்கார இருந்தான். அவனுக்கு அந்த கிராமத்துல கறி கடை இருந்தது. அவன் காட்டுக்கு போய் கோழிங்களை பிடிப்பான். அப்புறம் அதை கொண்டு வந்து கடையில வெட்டி விப்பான். அவன் ஒரு கசாப்பு கடைக்காரனா இருந்தாலும் அவன் மனசால ரொம்ப நல்லவன். அப்புறம் வாயில்லாத ஜீவன் பசு பட்சிகளுக்கு அவன் ரொம்ப உதவி செய்வான். ஒரு நாள் கோழிங்களை பிடிக்க கல்லு காட்டுக்கு போனப்ப அப்பதான் அவனோட கவனம் ஒரு தங்க கோழி மேல போச்சு. அது ஒரு புதர்க்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் கல்லு தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டான், அடேங்க அப்பா, இவ்வளவு பெரிய தங்க கோழியா, இத நான் புதருக்குள்ள இருந்து விடுவிக்கிறேன். இத வித்தனா எனக்கு நிறைய காசு கிடைக்கும். அப்புறம் கல்லு அந்த தங்க கோழிய புதருக்குள்ள இருந்து எடுத்து பையில போட்டுக்கிட்டான். கல்லு அந்த பேக்ல இருந்து அந்த கோழிய எடுத்தப்ப அதோட நிலைமைய பார்த்து அது மேல ரொம்ப பரிதாபப்பட்டான். அச்சச்சோ, இந்த கோழிக்கு நிறைய அடிபட்டு இருக்கே, இதோட ரெக்கையும் உடஞ்சு போச்சு. இல்ல இல்ல, இத நான் இப்ப விக்க மாட்டேன். முதல்ல இதுக்கு நான் சேவை பண்றேன், இது முதல்ல சரியாகட்டும். அப்புறம் கல்லு அந்த கோழிக்கு மருந்து போட்டு கட்டு கட்டினான். அது சாப்பிடுறதுக்கு நல்ல நல்ல தானியங்களை கொடுத்தான். அப்புறம் அதை மற்ற கோழிங்கள்ல இருந்து தனியா வச்சான். கல்லுவோட செயலை பார்த்து அந்த கோழி மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு, இந்த ஆளு என்னமோ கசாப்புக்காரன் தான், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கான். இவன் என் உயிரை காப்பாத்தி இருக்கான்.
ஆனா கல்லு மத்த கோழிங்களை வெட்டி விக்கிறத பார்த்ததும் அந்த தங்க கோழிக்கு கஷ்டமாயிடுச்சு. என்ன பாத்துக்கிட்ட மாதிரியே மத்த கோழிங்களையும் இந்த கல்லு பாத்துக்கிட்ட எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அந்த தங்க நிற கோழிக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு நாள் சமயம் வரும்போது அதையும் வித்துருவான்னு தெரியாது. அப்புறம் அதே மாதிரியும் நடந்துச்சு. கொஞ்ச நாள்ல அந்த கோழியும் சரியாயிடுச்சு. அது தன்னோட இடத்த விட்டு வெளியில சுத்த ஆரம்பிச்சது. ஒரு கஸ்டமரோட கவனம் அந்த தங்க நிற கோழி மேல பட்டுச்சு. அவர் கல்லு கிட்ட சொன்னாரு, ஏன்பா கல்லு அந்த தங்க நிற கோழிய விக்கிறதுக்காக வச்சிருக்கியா? ஆமா சேர்ஜி, அதுவும் விக்கிறதுக்கு தான். அதோட விலை என்னப்பா? சேர்ஜி, மத்த கோழிங்களை விட இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆ சரி சரி, பரவாயில்ல, சொல்லு. இத நமக்கு ரெடி பண்ணி வை, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். கஸ்டமர் போன உடனே அந்த தங்க நிற கோழிய வெட்டுறதுக்காக புடிக்க போனா. அப்பதான் தங்க நிற கோழி கல்லு கிட்ட சொல்லுச்சு, என்ன இது கல்லு, நீ தான் என்னோட உயிரை காப்பாத்தின, எனக்கு சேவை செஞ்ச, என்கிட்ட அன்பு காட்டின. அப்புறம் நீ இன்னைக்கு என்ன வெட்ட வர, ஆனா நீ ஏன் இப்படி பண்ற? கோழி பேசுறத கேட்டுட்டு கல்லு அதிர்ச்சி அடைஞ்சான். அப்புறம் அவன் அந்த கோழி கிட்ட சொன்னான், இங்க பார் கோழியே, உனக்கு அடிபட்டு இருந்தது, உன்னோட உயிரை காப்பாத்துறது என்னோட தர்மம். ஆனா நான் கோழிங்களை விக்கிறவன், இது என்னோட தொழில். அப்படி நான் உங்களை விக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் குடும்பத்தை நான் எப்படி கவனிக்கிறது சொல்லு. சரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. அப்படி நீ என்ன உயிரோட விட்டினா, நான் தினமும் உனக்கு ஒரு தங்க முட்டை இடுவேன். ஆனா ஒரு நிபந்தனை, என் கூட இருக்கிற மத்த சக தொழிகளையும் நீ காட்டுல சுதந்திரமா விடணும். வாக்கு கொடு. அதோட வாக்குப்படி அந்த தங்க நிற கோழி ஒரு தங்க முட்டையை இட்டுச்சு. கல்லுவும் தன்னோட வாக்க நிறைவேற்றினான். அவன் கோழிங்க எல்லாத்தையும் காட்டுல கொண்டு போய் விட்டுட்டான். அதுக்கப்புறம் கல்லு கோழிங்களை வெட்டவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் தங்க முட்டை கிடைச்சிக்கிட்டு இருக்கே. பிஜுங்கிற பேர் கொண்ட ஒரு ஐஸ்கிரீம் காரன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு வெளியில ஐஸ்கிரீமை விற்பான். ஒரு நாள் அவன் ஐஸ்கிரீம் விற்க வீட்டை விட்டு கிளம்பினப்ப அவனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவனோட கால்ல ஒரு முள்ளு குத்திக்கிச்சு. இது என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இப்ப இந்த கால்ல முள்ளு வேற குத்திக்கிச்சு, எப்படியாவது வெளியே எடுத்தாகணுமே, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிஜு அந்த வண்டி கடைய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினான். பக்கத்துல இருந்த குளத்துக்கு போனா காலை கழுவினான். அப்புறம் கால்ல இருந்த முள்ள எடுத்துட்டான். அதுக்குள்ள அங்க குரங்குங்க கூட்டம் வந்துருச்சு. என்னது ஐஸ்கிரீமா? ஆமா, ஒரு வாட்டி நான் நகரத்துக்கு போனல, அப்ப இத நான் பாத்திருக்கேன். இது சாப்பிட பொருள், சாப்பிட்டு பாப்பமா? குரங்குங்க எல்லாம் அதுங்களோட கைகள்ல நிறைய ஐஸ்கிரீம்ஸ் எடுத்துச்சு. ரெண்டு கையிலயும் ஐஸ்கிரீமா வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இவ்வளவு சுவையான ஐஸ்கிரீம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அம்மா, உனக்கு எப்படி தெரியும் இத ஐஸ்கிரீம் சொல்லுவாங்கன்னு? பசங்க இத பார்த்து சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஓ அப்படியா, இதுதான் விஷயமா? நாம ஏன் இந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டு போக கூடாது? முதல்ல ஒரு விஷயத்தை யோசிப்பா, இந்த ஐஸ்கிரீம் இங்க எப்படி வந்துச்சு? அட அட விடுப்பா, ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம். இல்ல இல்ல, இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒருவேளை ஐஸ்கிரீம் காரன் இந்த இடத்துக்கு வந்து அவன் நம்மள புடிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்றது? அதுக்குள்ள அந்த இடத்துக்கு கரடி வந்துருச்சு. அடடா, இங்க என்னதான் நடக்குது? வாவ், ஆமா, நீங்க என்ன சாப்பிறீங்க நண்பர்களே? நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். ஆமா, நீயே சாப்பிறியா? ஆ, கண்டிப்பா சாப்பிறேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீமா சாப்பிட்டாங்க. அதுக்குள்ள பிஜு அங்க திரும்பி வந்துட்டான். அடடடடடா, அட கடவுளே, எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சே. என்னது இது, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்றது? அவன் அப்படி அழறத பார்த்துட்டு குரங்குங்க அங்க இருந்து ஓடிடுச்சுங்க. ஆனா கரடிய பார்த்து பிஜு ரொம்ப பயந்துட்டான். நீ இங்க தயவு செஞ்சு போயிட, நான் என்னோட ஐஸ்கிரீம் வண்டி கடைய திரும்பவும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னே, எனக்கு எந்த போனியும் ஆகல. தாராளமா போலாம்ப்பா, ஒரு கஷ்டமும் இல்ல. ஆனா எனக்கு வாக்கு கொடு, வார வார ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணும். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாத நண்பரே,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீ என்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டான்னா அப்புறம் எனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடும். நீ எதுக்காக அதை பத்தி நினைச்சு கவலைப்படுற? நாங்க அதுக்கான பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுறோம். இந்த அதுக்கான பணம். பிஜு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடேங்கப்பா, உன்கிட்டயும் பணம் இருக்கா? முன்னாடி நான் சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நீ இந்த பணத்தை வச்சுக்கலாம். பிஜு கரடி கிட்ட நன்றிய சொன்னா. அப்புறம் அது கிட்ட மறுபடியும் நிறைய ஐஸ்கிரீம் கொடுத்தான். அப்புறம் தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமா போனா. இப்ப வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிஜு இந்த காட்டுக்கு வருவான். அங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுப்பான்.